ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஏஞ்சல் டிவி நேயர் ஒவ்வொருவரையும் இந்த சாத்தானின் ஆழங்கள் என்ற தொடரின் மூலமாய் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நம்மோடு இணைந்திருக்கிற அன்பு ஊழியக்காரிகளுக்காக தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அநேகர் சொன்னீர்கள் இந்த சாத்தானின் ஆழங்கள் என்ற தொடரின் மூலமாய் அநேக காரியங்களை நாங்கள் அறிந்து கொண்டோம். விழிப்பு எங்களுக்கு உண்டாயிற்று, ஆவிக்குரிய விழிப்பு எங்களுக்கு உண்டாயிற்று. ஆகவே நாங்கள் பல காரியங்களிலிருந்து முன்னேறி வந்து கொண்டிருக்கிறோம் என்று உங்களில் அநேகர் எங்களுக்கு அலைபேசி மூலமாய் தொடர்பு கொண்டீர்கள். உங்களுக்கும் பிரயோஜனமாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். நீங்கள் தான் அருமையாக சொல்கிறீங்களே ஒவ்வொரு காரியமும், அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி. இன்னைக்கு காலைல பைபிள் வாசிச்சியலா? என்ன வாசிச்சிய? ஆதியாகமம் 16 பரவாயில்ல, ஆதியாகமம் 16 வாசிச்சிருக்காங்க. என்ன இருக்கு அதில்? ஆபிரகாமுடைய காரியங்கள் அந்த தொடர்ந்து ஃபுல்லாக அப்படியே தானே ஆதியாகமம். ஆபிரகாமின் காரியங்களில் என்ன இருக்கு ஆதியாகமம் 16? அந்த லோத்துக்காக அவர் பரிந்து பேசுறது. லோத்துக்காக பரிந்து பேசுற, அப்போ இதில் பாருங்க, ஆபிரகாமை விட்டு லோத்து பிரிந்தார். லோத்து பிரிந்ததுக்கு காரணம் என்ன? சாத்தானுடைய தந்திரம், சாத்தானுடைய ஆழம். ஆண்டவருடைய தேவ சித்தம் என்ன அப்படின்னா, ஆபிரகாமோட லோத்து இருக்கிறது தான் தேவ சித்தம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த காரைக்குடி இயேசு கேப்புகள் சபையில், யகோவானிஸ் இயேசு கேப்புகள் சபையில் இருக்கிறது தான் தேவ சித்தம். ஆனால் லோத்தை போல் பல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும் உங்களுக்கு, இல்லையா? வந்துச்சா? சபையை விட்டு போகிறது மாதிரிலாம் எதுவுமே வந்தது கிடையாது. வேற பாஸ்டர்ஸ் வந்து உங்களை வேற அந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்கு. அதான் வழி வழி இருக்கு. நான் ஆண்டவர்ட்ட அப்புறம் ஜெபம் பண்ணேன். என்ன வழி ஏதாவது சொல்லுங்களேன், என்ன ஜனங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னால், ஒரு 10 இருக்குமான்னு ஞாபகத்தில் இல்லை. சரி, வேற ஒரு என் கூட என்னுடைய கூட ஒர்க் பண்ணுற ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு சர்ச் ஆரம்பித்தாங்க. பாருங்க, ஆபிரகாமை விட்டு லோத்து வழி விலகி போன மாதிரி எப்படி இந்த அன்பு சகோதரிக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு பாருங்க. சபையை விட்டு போகிறதுக்கு அவருடைய நண்பர், அவர்களோடு உடன் வேலை பார்க்குறவங்க மூலமாக இந்த பிரச்சனை ஏற்பட்டு எப்படி ஏற்பட்டுச்சு? அவங்க வந்து, நான் உங்களுக்கு கார் அனுப்புகிறேன், நீங்கள் எங்கள் சர்ச்சுக்கு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஓ, கார் அனுப்புகிறேன். அப்போ வசதி பொருளாதாரிய பாருங்க, ஒரு வசதியை கொடுத்து உலகத்தினுடைய மகிமையும் அதில் உண்டான காரியத்தை இயேசுவுக்கு காட்டினான். காட்டி, நீர் என்னை தாழ பணிந்து கொண்டால் நான் வேலையெல்லாம் உங்களுக்கு தருவேன்னா, அந்த மாதிரி கார் அனுப்பி கூப்பிட்டுருக்காங்க. சரி, அப்புறம் வீட்டில் வந்து ஒரு நாள் ப்ரேயர் பண்ணாங்க. பாய் போட்டு நாங்கள் ரெண்டு பேரும் இப்படி முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணோம். எங்கள் பேசிகிட்டு இருந்துட்டு ப்ரேயர் பண்ணும்போது இப்படி கையை, ரெண்டு கையை நானும் இப்படி வச்சுருந்தேன். அவன் வச்சு கண்ணை மூடி ஜெபம் பண்ணியிருக்கும்போது, உங்கள் கரங்களில் வந்து அந்த தீபம் பார்க்குறேன், சேர்ந்து நம்மலாம் ஊழியம் செய்கிறோம், அந்த மாதிரிலாம் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிற மாதிரி ரொம்ப சொன்னாங்க. யார்? அந்த சிஸ்டர் என் கூட. தீர்க்க தரிசனம் வேற சொல்லி ஜனங்களை இழுக்கிறாங்க. இதை குறித்து வேதத்தில் ஏதாவது இருக்கா? நெகேமியாவின் புத்தகத்தில் ஒரு வசனம் இருக்கு பாருங்க. நெகேமியாவின் புத்தகம் 6:10-12 நம்ம வாசிக்கலாம். மெகதாபெயேலின் குமாரனாகிய பெலாயாவின் மகன் செமாயா தன் வீட்டிலே அடைக்கப்பட்டிருக்கும் போது நான் அவனிடத்தில் போனேன். அப்பொழுது அவன், நாம் இருவருமாய் தேவனுடைய வீடாகிய ஆலயத்துக்குள்ளே போய் தேவாலயத்தின் கதவுகளை பூட்டுவோம், வாரும், உம்மை கொன்று போட வருவார்கள், இரவிலே உம்மை கொன்று போட வருவார்கள் என்றான். அதற்கு நான், என்னை போன்ற மனிதன் ஓடிப்போவானோ, என்னை போன்றவன் உயிர் பிழைக்கும்படி தேவாலயத்திலே போய் பதுங்குவானோ, நான் போவதில்லை என்றேன். தேவனை அவனை அனுப்பவில்லை என்றும், தொபியாவும் சன்பல்லாத்தும் அவனுக்கு கூலி கொடுத்ததினால் அவன் எனக்கு விரோதமாய் அந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னான் என்றும் அறிந்து கொண்டேன். இந்த இடத்துல பாருங்க, எப்படி ஒரு கள்ள தீர்க்க தரிசி ஃபால்ஸ் ப்ராஃபட் எழும்புறான்னு பாருங்க. தேவன் அவனை அனுப்பலை, ஆனால் என்ன செய்யறான், கூலி கொடுக்குறான். யாரு? சன்பல்லாத்தும் தொபியாவும் அவனுக்கு கூலி கொடுத்து தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. அப்போ கூலிக்காக தீர்க்க தரிசனம் சொன்ன ஒரு ஆள் இன்னொரு ஆளியா, பேர் என்ன? பிலேயாம். கூலிக்காக பிலேயாம் என்ன செய்தான், தீர்க்க தரிசனம் சொன்னான், ஆலோசனை சொன்னான். அதே போல் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காங்க அண்ணம்மா, கையில் தீபம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஊழியம் செய்கிறோம் அப்படின்னு
அடுத்த நாள் காலையில் நான் காலையில் என்னோட ஜபம் நேரத்தில் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே இப்படிலாம் என்கிட்ட பேசுகிறாங்க, எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது, எனக்கு என்ன செய்யறேனே தெரியல. அப்போ நீங்கள் குழம்பிட்டு குழம்பலை நான், ஆனால் இங்கே எனக்கு சபையை விட்டு போக இஷ்டமே இல்லை, ஆனால் இவங்க தீர்க்க தரிசனம் ஆண்டவர் சொல்கிறாரே அப்படிங்கிறனால ரொம்பலாம் குழம்பலை, நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன்னா அப்போ சொல்கிறாங்க அப்படின்னு. இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் சாத்தானால் குழப்பத்தை உண்டு பண்ணும். இதான் சாத்தானுடைய ஆழங்களை பாருங்கள். ஒரு சபையை விட்டு ஜனங்களை பிரிக்கிறது நல்லது போல இருக்கும். வேதத்தில் சாத்தானை குறித்து, சாத்தானும் ஒளியின் தூதனை போல வேஷம் படுகிறானே, அவன் ஒளியின் தூதன் அல்ல, இஸ் நாட் த லைட், இஸ் நாட் த மெசஞ்சர் ஆஃப் லைட், அவன் ஒளியின் தூதன் இல்லை, ஒளியின் தூதனை போல வேஷம் போடுகிறானே. அவன் வேஷம் போட்டுக்கிட்டு உங்கள்கிட்ட வந்து உங்களை ரொம்ப குழப்பாட்டினாலும் ஓரளவு குழம்பிருக்கு. யூ ஆர் ரியலி கன்ஃபியூஸ்ட், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணியிருக்கீ, குழம்புனதுனால தான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணியிருக்கீ, என்ன ஜெபம் பண்ணிய? நான் வந்து இந்த சபையில் நான் என்னோடய இந்த சபையில் நான் ஞான ஸ்நானம் எடுத்து இந்த சபை மேலே நான் ரொம்ப பிரியமாக நான் இருக்கிறேன். யெகோவான் இயேசு இயேசுவின் புகழ் தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த சபையில் இருக்கணும்னு ஜெபம் பண்ணிய. சரி, இவங்க வந்து அவங்களோட சேர்ந்து ஊழியம் செய்கிறதா எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்களே, நான் என்ன செய்கிறது அப்படின்னு ஜபம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு ஜபம்லாம் என்னோடய ஜபத்தை முடிச்சுட்டு நான் ஸ்கூலுக்கு போனேன். ஸ்கூலுக்கு போன உடனே இன்னொரு சிஎஸ்ஐ சர்ச்சிலேருந்து ஒரு கூட ஒர்க் பண்ணுற டீச்சரை நம்ம சபைக்கு ஒரு தடவை கூட்டிகிட்டு வந்தேன். அப்போ நீங்கள் டீச்சராக இருக்கீங்க? ஆமாம். என்ன கிளாஸ்க்கு டீச்சராக இருக்கீங்க? 8th வரைக்கும் எடுக்கிறேன், 6th, 7th, 8th. பரவாயில்ல, ஒரு நல்ல ஒரு டீச்சரை நம்ம இதில் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறதுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஆ, அப்போ அந்த டீச்சரை வந்து நான் ஒரு 6 மாதம் 10 மாதத்துக்கு முன்னால் அந்த டீச்சரை நம்ம ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வந்துருந்தேன், நம்ம சபைக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தேன். அப்போ வந்து இந்த என்ன இவங்க சபைக்கு கூப்பிட்ட டீச்சர் வந்து அவங்கள பார்த்து நீ அவங்களோட அந்த சபைக்கு போகாத அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதை அவங்க அப்போ என்னட்ட சொல்லவே இல்லை. இன்றைக்கி நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிவிட்டு நான் ஸ்கூலுக்குள்ளே நுழையும் போது நான் சாதாரணமாக குட் மார்னிங் மிஸ் அப்படின்னு சொல்கிறேன், அவங்க வந்து உடனே அதை அந்த மட்டும் என்னட்ட சொல்லிட்டு போகிறாங்க. அந்த அவங்க வந்து நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போனீங்கல்ல அங்கே வந்து போக வேண்டாம் அப்படின்னு என்னை சொன்னாங்க அப்படின்னு. அப்போ எனக்கு புரிஞ்சிச்சு, ஆண்டவர் வந்து உணர்த்துறாரு அது சரியில்லாத ஒரு இடம் அப்படிங்கிறத ஆண்டவர் உணர்த்தினார் எனக்கு அந்த இடத்துல. அப்போ தந்திரம் அவங்க அப்போவே என்னட்ட சொல்லியிருந்தால் நான் மறந்துருப்பேன். அன்றைக்கெலாம் அவங்க சொல்லலை, நீங்கள் வருத்தப்படுவீங்கன்னு நான் சொல்லலை, என்னட்ட வந்து இப்படி சொன்னாங்க அவங்க அப்படின்னு சொன்னாங்க. தேவன் பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுறார். அப்போ பாருங்கள் எப்படி சாத்தானுடைய தந்திரங்களும் ஆழங்களும் எவ்வளோ பயங்கரமாக ஒரு சபையை விட்டு வெளியில் கொண்டு போகிறதுக்கு இப்படி பிரச்சனையை கொண்டு வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஆகவே சபையில் இருக்கிற என் அன்பு சகோதரியே சகோதரனே, நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கிற சபையில் நிலைத்திருக்கணும். சபையில் ஒருவேளை ஆகார பஞ்சம் வரலாம். ஆகார பஞ்சம்னா ஆவிக்குரிய ஆகார பஞ்சம். பெத்லகேமில் இருக்கும்போது நகோமிக்கு ஆகார பஞ்சம் ஏற்பட்டது. ஆகார பஞ்சம் ஏற்பட்ட உடனே அந்த அம்மாவுடைய கண்களுக்கு ஒரு நல்ல இடமா தெரிஞ்சது. ஆனால் அது மோவாப். மோவாப்னா என்ன அர்த்தம்? அருவறுப்பு. அருவறுப்பு. அப்போ அருவறுப்பான இடங்களுக்குள்ளே போகாதபடிக்கு தேவன் நம்மை பாதுகாப்பாராக. இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஏன்னா உலகம் எத்திசையிலையும் ஒரு ஆவி வேகமாக கிரியேட் செய்து கொண்டு இருக்கிறது. அது என்ன அப்படின்னா கொரோனா வைரஸ் அப்படிங்கிற ஒரு ஆவி கிரியேட் செய்து, உண்மைதான். ஆனால் இந்த கொரோனா வைரஸோட கூட அதை லீட் பண்ணுற ஒரு ஆவி இருக்குது. அது என்னென்னா மனதை கட்டுப்படுத்துகிற பில்லிசோனி ஆவி. எல்லா மனுஷனுக்கும் மனசு இருக்குது. உங்களுக்கு மனசு இருக்கா? உங்களுக்கு மனசு இருக்கா? எனக்கும் மனசு இருக்குது. எல்லாருக்குமே மனசு இருக்குது. இந்த மனசு எப்படிப்பட்டது? இருதயமே எல்லாவற்றை காட்டிலும் அதிக கேடானதும் திருக்குள்ளதுமாக இருக்குது. திருக்கு திருக்குன்னா அப்படியே திருகிறது இப்படி, அது மாதிரி டக்கு 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 டக்குட்டு மனசு என்ன செய்யும்? மாறிக்கிட்டே இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார் ஒரே மனமாக அமர்ந்திருந்து ஜபம் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. அப்போ இப்படிப்பட்ட மனதை கட்டுப்படுத்துகிற ஒரு பில்லிசூனி ஆவி தான் ஆக்டோபஸ். இதை குறித்து தான் நம்ம பல வாரங்களாக தியானிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ புதுவிதமான ஒரு வெளிப்பாடோடு கூட நம்ம தியானிக்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு புது புது வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு வேதத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு புது வெளிப்பாடு கிடைச்சதா? என்ன வெளிப்பாடு கிடைச்சது?
ஆப்ரஹாம் திறப்பில் நிற்கிற மனுஷனாக இருந்தாருனே, லோத்து ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியில், நான் மலைக்கு போன்னு சொன்னார், இல்லை நான் இங்கே பக்கத்தில் இருக்க அந்த சோவாருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனார். ஆனாலும் அதை பார்த்துட்டு ஆப்ரஹாம் அவரை வெறுக்கலை, ஆண்டவருடைய வார்த்தைக்கெல்லாம் கீழ்ப்படியாமல் இருக்காருன்னு சொல்லி கூட வெறுக்காமல் அவருக்காக ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசினாரானே. வெறுப்பு எதனால் வருது? மனசுக்குள்ளே பெருமை இருந்தால், பொறாமை இருந்தால் வெறுப்பு வரும். ஆனால் நம்மகிட்ட வந்து பொறாமையோ பெருமையோ இருக்கக்கூடாது. ஆப்ரஹாம்கிட்ட வந்து அது இல்லை. ஹி வாஸ் பிராட், அவர் ஒரு பரந்த மனப்பான்மையோடு இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு குணாசயத்தை கர்த்தர் நமக்கு தரணும். சரி, அப்போ அதை குறித்து தியானிச்சேன். ஆப்ரஹாமை குறித்து நீங்கள் தியானிக்கிறீங்க, நீங்களாக அதைத்தான் தியானிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆப்ரஹாமை குறித்து ஏன் ஆப்ரஹாமை குறித்து எல்லாரும் தியானிக்கிறீங்க? இருக்கக்கூடிய காரைக்குடியில் இருக்கக்கூடிய யெகோவானுக்கு புகழ் அப்படிங்கிற சபையில மூன்று மாதத்தில் வேதத்தை கற்றுக்கொள்வது எப்படி அப்படிங்கறத குறிச்சு உங்களுக்கு சொல்லி கொடுக்கறாங்க. அன்னன்னைக்கு முடிச்சுட்டு எங்களுக்கு பாஸ்டருக்கு நாங்கள் எல்லாரும் ரிப்ளை கொடுக்கணும். அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை அதிகாரம் வாசிப்பிய? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி எங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருவாங்க அண்ணே, முதல் நாளே நைட்டு. அப்போ ஒவ்வொரு நாளும் 15 அதிகாரமாவது நீங்கள் வாசிக்கிறீங்க? ஆமாம். டே அப்பா, அப்புறம் அதை தியானம் பண்ணணும். இதெல்லாம் உங்கள் பாஸ்டர் சொல்லிக் கொடுக்குறாரு? ஆமாம். ஓ, வெரி குட். அப்போ வேதம் சங்கீதம் அழகாக சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான் என்ன அர்த்தம்? ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவன், அதிசயமான மனிதன், தேவனுக்கு பிரியமான மனிதன், ஃபார்ச்சுனேட், என்வீடு, பிளஸ்ட், இப்படி பல அர்த்தம் வேதத்தில் போட்டிருக்கு. வேதத்தின் மேல் தியானம். தியானம்னா என்ன? ஹீப்ரூவில் யூதர்கள் ரெசிட் அப்படிங்கிறாங்க. அதாவது திரும்ப 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 அதையே சொல்லுவாங்களாம். ரெசிட் ப்ரேயர் அப்படிங்கிறாங்க. மெடிடேஷனை ரெசிட் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா திரும்ப 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 சொல்லுவாங்களாம், பயப்படாதே நான் உன்னோட இருக்கிறேன், பயப்படாதே நான் உன்னோட இருக்கிறேன், பயப்படாதே நான் உன்னோட. அப்போ எதற்கெல்லாம் பயப்படுறோம், ஏன் பயப்படுறோம், எந்த இடத்துல பயப்படுறோம், எப்படி பயப்படுறோம், எங்கே பயப்படுறோம், பயத்தை மேற்கொள்றதுக்கு வழி என்ன? அப்படி அப்படி மெடிடேட் பண்ணும்போது க்ரியேட்டிவ் மைண்ட் அப்படின்னு சொல்கிறாங்கள்ல, அப்படியே அது சொல்ல 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 வருது இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுக்குறார். அப்படி நீங்கள் தியானிக்கிறீ, அப்போ பரவாயில்ல, நல்ல சபை. அதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம இப்போ பார்க்குறது சாத்தானுடைய ஆழங்கள். ஆழங்களில் மனதை கட்டுப்படுத்துகிற வெள்ளி சுனி ஆவி. இந்த ஆக்டோபஸுக்கு 8 கால்கள் இருக்குது. ஒரு ஆவிக்குரிய மனிதனை எப்படி இது கேப்சர் பண்ணுது, எப்படி பிடிக்குது? நல்ல ஆவிக்குரிய மனுஷன் தான் தாவீது, நல்ல ஆவிக்குரிய மனுஷன் தான் ஆப்ரஹாம், நல்ல ஆவிக்குரிய மனுஷன் தான் மோசே. இவங்களை யாரையும் விட்டு வைக்கல பாருங்க. ஆப்ரஹாம நல்ல ஆவிக்குரிய மனுஷன், ஆனால் அவரை பாருங்க, ஆண்டவர் கானானுக்கு போய் சொல்றதுக்கு எகிப்துக்கு போகிறார். எகிப்தில் போய் தன் மனைவியவே என்ன சொல்கிறாரு? சகோதரின்னு சொல்ற, சகோதரன் சொல்கிறார். சகோதரன் சொன்னாடி என்ன நடக்குது? கொண்டு போயிட்டாரு பார்வன், கொண்டு போயிட்டாரு. கொண்டு போய் பார்வன் என்ன கொடுக்குறாரு? பல ஆசீர்வாதங்கள், கொலையை கழுதைகள், அது இதுன்னு கொடுக்குறார். ஆனால் தேவன் அவருக்காக வளர்க்கறார், வளர்க்காடி அவருடைய மனைவியை மீட்டு கொடுக்குறார். அதே மாதிரி அபிமலேக், அவற்றையும் ஒரு சகோதரன் சொல்கிறார். இதெல்லாம் வழி விலக வைக்கிற சாத்தானுடைய ஆழங்கள். சாத்தான் எந்த இடத்துல நம்ம வீக்காக இருக்கோமோ அந்த இடத்துல கிடைப்போம். நம்முடைய சரீரத்தில் எந்த இடம் பலவீனமானதாக இருக்கிறதோ அந்த இடத்த குறித்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லையா? நம்ம மனசில் எந்த இடம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது தெரியுதோ அந்த இடத்த நம்ம ஜாக்கிரதையாக கவனிச்சுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு, மனசில் பாதிப்பு எந்த இடம், ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன்.
ஏதாவது ஒரு நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு பயம். பயம் என்னவோ நடந்துருமோ அப்படி பயம் வரும்போது என்ன செய்விய? ஆண்டவர் சொன்ன வசனங்களை அறிக்கை செஞ்சு எழுத்து அனுப்பி. ஏன்னா நான் பயந்த காரியம் எனக்கு வந்தது. பயப்படக்கூடாது. நம்ம வாயினால் என்ன செய்யணும்? வேதத்தில் எழுதியிருக்க மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார். அப்போ உங்கள் வாயின் வார்த்தை அதை சாத்தான் பிடிச்சிக்கிறான். யோபுவினுடைய வாயின் வார்த்தையை சாத்தான் பிடிச்சிக்கிறான். பிடிச்சிக்கிட்டு அவன் சொல்கிறான், நீர் அவனை சுற்றி வேலி அடைக்கவில்லையோ. யோபு சொல்கிறார், நான் பயந்த காரியம் எனக்கு வந்தது. பயப்படாது, இப்படி ஆயிரம் அப்படி ஆயிரம் இப்படி ஆயிரம் அப்படின்ட்டு. அதே மாதிரி மனதில் நமக்கு எந்த இடம் பலவீனமாக இருக்கோ அந்த இடத்த சாத்தான் வந்து நிச்சயமாக தான். பேதுருவின் மனதில் ஒரு இடம் பலவீனமாக இருந்தது. என்னென்னா, ஆண்டவரை நம்ம மறுதளிச்சிருவோமோ அப்படின்னு அவருக்கு ஏற்கனவே இருந்திருக்கும். அதனால் என்ன ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக ஒரு இடம் வரும்போது அவனை எனக்கு தெரியாது என்று சபிக்கவும் ஆணை இடம் துவைக்கணும். அந்த இடம் மனதில் அவருடைய மனதின் பலவீனம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பதா, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பின்பதா, அந்த இடத்த அவர் பலப்படுத்திக்கிட்டார். அந்த இடம் அவருக்கு வந்து பலனுள்ளதாக இருந்தது. என் அன்பு சகோதரனை சகோதரியை போதகரே, நம்ம மனசில் எந்த இடத்துல பலவீனமாக இருக்கோ அந்த இடத்த சாத்தான் தாக்குவான். அதனால் அந்த இடத்த குறித்து நீங்கள் பலப்படுத்திக்கணும். எந்த இடம் பலவீனமாக இருக்குன்னு பார்த்து அந்த இடத்த பலப்படுத்திக்கிட்டாங்கன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் அப்படிங்கிற மாதிரி பலப்படுத்துவார். இந்த அக்டோபர்ஸ் ஆவிக்குரிய பொல்லாத மறைந்திருந்து தாக்கக்கூடிய சாத்தானை குறித்து ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். இது எப்படி அப்படின்னா, ஐயா இதுக்கு இந்த அக்டோபஸுக்கு 8 கால்கள் இருக்குது. போலி திருத்துவம் இதுக்கு இருக்குது. 8 கால்களை வச்சு ஒரு ஆவிக்குரிய மனிதனை எப்படி பிடிக்குது அப்படிங்கிற குறித்து கடந்த தொடரில் வேறு மாதிரி பார்த்தோம். இப்போ இந்த தொடரில் தேவன் நமக்கு புது வெளிப்பாடை கொடுக்குறார். என்ன என் அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களுக்கு இது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும்னு நினைக்கிறேன். காரணம், வேதம் நமக்கு பெரிய பொக்கிஷம். இந்த வேதத்தின் ஆழங்கள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதம். என்னுடைய 8 கால்களும் 8 விதமான ஆழமான காரியங்களில் நம்மளை விளத்தாற்றுறதுக்கு இந்த கடைசி நாட்களில் தயாராக இருக்குது. அதில் முதல் காரியம் என்னென்னா, தவறான மதங்கள், ஃபால்ஸ் ரிலிஜன் அப்படிங்கிறத இப்போ சாத்தான் உலகமே திசைக்கு கொண்டு வந்துட்டுருக்கு. ஃபால்ஸ் ரிலிஜன், பொய்யான மதங்கள், பேதமையான மதங்கள், தவறான மதங்கள், பொய்யான மதங்களை எங்கேருந்து கொண்டு வர்றான் அப்படின்னா, வேறு எங்கேயோ இருந்தெல்லாம் கொண்டு வரல, கிறிஸ்தவத்துக்குள்ளேயே பொய்யான மதங்களை கொண்டு வர்றான். கிறிஸ்தவத்துக்குள்ளேயே வேதத்தை வச்சே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யெகோவா விட்னஸ் அப்படின்னு கொண்டு வர்றாங்க. இவங்க வந்து எதை வச்சு போதிக்கிறாங்க அப்படின்னா, பைபிளை வச்சு தான் போதிக்கிறாங்க, வேதத்தை வச்சு தான் போதிக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், வேதத்தில் இருக்குது, பழைய ஏற்பாடு முழுவதும் பாருங்கள், யெகோவா தேவனை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் அதுதான் உண்மை. இயேசு யார் அப்படின்னா, இயேசு நம்முடைய விசுவாசத்தின்படி தேவன். தேவன் மாத்திரம் இல்லை, பூமிக்கு வந்த தேவகுமாரன், இதை வந்து நம்ம விசுவாசிக்கிறோம். அவர் தேவனாக இருக்கிறார். அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவர் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. பரிசுத்த ஆவியானவர் ஒரு காற்று, அவர் வந்து ஒரு ஆழ்த்தத்துவமான தேவன் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதே மாதிரி இன்னொரு காரியம் இருக்குது, வேதத்திலிருந்து இயேசுவின் நாமம் அப்படின்னா, பிதாவின் நாமம் தேவையில்லை, பரிசுத்தாவின் நாமம் தேவையில்லை, இயேசுவின் நாமம் ஒன்று போதும்
அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு வசனத்தை எடுத்துக்கிடுவாங்க. எந்த வசனத்தை எடுத்துக்கிடுவாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு சொல்கிறேனே, அப்போஸ்தலர் 2:38. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனந்திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இங்கே எப்படி போட்டிருக்கு? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்போ எப்படி பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க முடியும்? வேதத்தெல்லாம் எழுதியிருக்குல்ல, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்னு போட்டிருக்கு. இதை சொல்லுவாங்க. உங்களுக்கு பார்த்தா எப்படி தெரியுது சரியில்லை? ஆனால் அவங்க சொல்லும்போது எப்படி சரியில்லைன்னு நீங்கள் சொல்ல போறிய? பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால தான் ஞானஸ்நானம். எப்படி சொல்றீங்க நீங்கள்? போட்டிருக்க இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றுக்கிறீங்கன்னு போட்டுக்கிற போது நீங்கள் எப்படி பிதா குமாரன் போஸ்டலில் புதிய ஏற்பாட்டு சத்தியத்தில் இப்படி போட்டிருக்கு அப்படின்னு வாதாடுவாங்க. ஆனால் நல்லா அதை கூர்ந்து படித்து பாருங்கள் என்ன போட்டிருக்கு. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். இப்போ இதில் நான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். என்ன செய்ங்க? ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். என்ன செய்ங்க? பெற்றுக்கொள்ளுங்கள். மத்தையில் எடுத்து பாருங்கள், மத்தை 28:19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. இப்போ இதில் என்ன போட்டிருக்கு? அது இருக்கட்டும், கொடுத்து அங்கே என்ன போட்டிருக்கு? பெற்றுக்கொள்ளுங்கள். அப்போ கொடுக்க வேண்டியது எந்த நாமத்தில் கொடுக்கணும்? பிதா குமாரன் பரிசுத்தாவி. நீங்கள் பெற வேண்டியது எந்த நாமத்தில் பெறணும்? இயேசு கிறிஸ்துவின். அப்போ ரெண்டுமே ஒன்றா வருதா? அப்போ நம்ம பிதா குமாரன் பரிசுத்தாவுடைய நாமத்திலலாம் ஞானஸ்நானம் கொடுக்கணும், பெற்றுக்கிறவங்க இயேசு கிறிஸ்து நாமத்தினால பெற்றுக்கிறாங்க. அப்போ உபதேசம் பிதா குமாரன் பரிசுத்தாவுடைய நாமத்தினால தான் உபதேசம் இருக்கணும். பிதா குமாரன் பரிசுத்தாவியான மூன்று பேரும் ஒரே தேவன். அப்போ இயேசுவின் நாமம் அப்படின்னு ஒரு கூட்டம், அவங்க இப்படிப்பட்ட வசனங்களாக எடுத்து வச்சுருப்பாங்க. எடுத்து வச்சு என்ன செய்வாங்க? வேற்றுமையான மதத்துக்கு அவங்கள கூப்பிடுவாங்க. ஒரே மதத்தில் கிறிஸ்தவ மதம் அப்படிங்கிறத பல விதமாக பிரிஞ்சிருக்கு. வெளிப்படுத்தல் 22:19. ஒருவன் இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால், ஜீவ புஸ்தகத்தில் இருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். ஆமாம், இதிலிருந்து ஒரு சிலதை அப்படியே கட் பண்ணிடுவாங்க, எடுத்துருவாங்க. இப்படி எடுக்கிற ஆட்கள்லாம் நிறைய இருக்குது. அப்போ ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்திலேருந்து எதையும் எடுக்காதே அப்படின்ட்டு. ஆனால் சிலர் என்ன செஞ்சுருவாங்க? எடுத்துருவாங்க. என்ன போட்டிருக்கு? பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இன்னும் பரிசுத்தமாகட்டும்னு போட்டிருக்கு. ஆனால் சிலர் வந்து சொல்லுவாங்க, பரிசுத்தம் எல்லாம் தேவையே இல்லை. இப்போ ஏன் தேவையில்லை? ஒரு தடவை பாவம் பண்ணி, ஒரு தடவை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நீங்கள் கழுவப்பட்டுட்டா, ரட்சிக்கப்பட்டுட்டா, நீங்கள் என்ன பாவம் செய்தாலும் அதெல்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சு. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கழுவிடுச்சு. அதனால் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இப்படின்னு சிலர், சில மத போதகர்கள் இப்படி சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிலரை பார்த்தா, கிறிஸ்தவத்துக்குள்ளேருந்து நரகம்னு ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நரகமே கிடையாது அப்படின்னு அடு சொல்லுவாங்க. கிறிஸ்தவ மதத்தில் இருந்து எல்லா நீங்கள் பாவம் செஞ்சிட்டீங்கன்னா, பெரிய பாவம் செய்யலை அப்படின்னா, எல்லா பாவத்தையும் மன்னிக்கப்பட்டு ஒரு சில பாவங்கள் இருந்தால் என்ன செய்வார் ஆண்டவர்? இன்னொரு இடத்துல ஒன்றை போட்டு உத்தரிக்க வைப்பார். உத்தரிக்கும் ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உத்தரிக்கும் ஸ்தலத்தில் வச்சு அவங்கள வேதனைப்படுத்திட்டு அப்புறம் பரலோகத்துக்கு கொண்டு போயிடுவார், விண்ணகம் அழைத்து செல்வார் அப்படின்னு. ஆனால் வேத வசனத்தில் அப்படி எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. அப்போ இப்படிப்பட்ட இடங்களில் பொய்யான மதம் எங்கேருந்து தோன்றும் அப்படின்னா, வேற ஏதோ ஒரு மதத்திலிருந்து வரும்னு நான் சொல்லலை.
கிறிஸ்தவ மதத்துக்குள்ளே இருந்தே பலவிதமான கள்ள மதங்கள், பொய்யான மதங்கள், வேற்றுமையான மதங்கள் உள்ளேயே பிரிஞ்சிருக்கு. ஒன்றா நீங்கள் கவனித்து பாருங்களேன், முதல்ல தேவன் பேதுரு மூலமாக தேவன் சபையை ஸ்தாபித்தார். சபையை ஸ்தாபித்த பின்னாடி சபை வரலாறை படித்தவங்களுக்கு தெரியும். அப்புறம் கத்தோலிக்க மதம் வந்தது. அப்புறம் கத்தோலிக்க மதத்திலேருந்து புரோட்டஸ்டன்ட் அப்படின்னு ஒரு மதம் வந்தது. அப்புறம் அதிலிருந்து பெண்டகோஸ்தே அப்படிங்கிற மதங்கள் வந்தது. அதில் இருந்து செவன்த் டே அட்வென்டிஸ்ட்டு, அப்புறம் சல்வேஷன் ஆர்மி, இப்படி பல கிளைகளை அப்படி என்ன செய்ய ஆரம்பிச்சு பிரிஞ்சிடுச்சு. இப்போ இருக்கிறவங்களுக்கு எந்த இது உண்மை அப்படிங்கிறத தெரியாமல் முழிக்கிறாங்க. ஆக என் அன்பு போதகர்களே, சாத்தானுடைய ஆழங்கள் வேற்றுமையான உபதேசத்தில், வேற்றுமையான மதங்களில் பயங்கரமாக இருக்கிற அப்படின்னா, உங்கள் சபையில் நீங்கள் என்ன செய்யணும்னா, பேலன்ஸ்டு டாக்ட்ரின் அது குறித்து பவுல் அழகாக சொல்கிறாரு. நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 2:15 வசனம், நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாக இரு. இன்றைக்கி அநேகருக்கு வெக்கம் வருது ஊழியத்தில். ஏன் வெக்கம் வருது? பாவம் செஞ்சால் வெக்கம் வரும். பாவம் செஞ்சால் மனுஷன் முன்னாடி நிற்க முடியாது. அடுத்து அவங்களுக்குள்ள ஆவியின் சிந்தை இல்லாமல் மாம்ச சிந்தை இருந்தால், ஐயோ கூட்டத்தில் நிற்கிறோமே அப்படிங்கிற ஒரு வெக்கம் வரும். நீ வெக்கப்படாத ஊழியக்காரனாக இரு. சத்திய வசனத்தை, எதா சத்திய வசனத்தை, சும்மா வீணான கட்டுக்கதையை போதிக்காதப்பா. சும்மா என்னத்தையாவது கதைகளை சொல்லி நேரத்தை, சில இடங்களை பார்த்துருக்கலாம், சில சபைகளில் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அவருடைய குலப்பெருமையை பேசுவாங்க. குலப்பெருமை என்ன, அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன், அங்கே போனேன், அங்கே பேய் ஓடிச்சு, இங்கே இப்படி ஓடிச்சு, அங்கே அது ஓடிச்சு, அப்படி இப்படின்னு பேசுவாங்க. சில இடங்கள்ல என்னென்னா, வெறும் கதையாக அடித்து தள்ளிட்டு அதில் வசனமே இருக்காது. சிலர் வசனத்தை போதிப்பாங்க, அதில் தெளிவு இருக்காது. சத்தியத்தை, சத்திய வசனத்தை எப்படி போதி? நிதானமாக போதி, அவசரப்படாது. சிலர் பார்த்தா அவசரம், வந்தான் போனான் அப்படி பண்ணான் இப்படி பண்ணான் டாட் போ தஞ்சாவூர் அப்படி இப்படி, நிதானமாக போதி, நிதானம் இருக்கணும். அப்போ மைண்டில் என்ன செய்யணும், நிதானம் இருக்கணும், சத்தியம் இருக்கணும். அடுத்து மைண்ட், மனசில் நிதானம் இருக்கணும். 3வது என்ன சொல்கிறாரு, பகுக்கணும். இப்போ நம்ம பகுத்து பொறிக்கிறோம் பாருங்கள், வெக்கப்படாத ஊழியக்காரன் முதல்ல, 2வது சத்திய வசனம், 3வது நிதானம், 4வது பகுத்து பொறிக்கணும். பகுத்து பொறிக்கணும்னா பார்ட்டு பார்ட்டாக பிரிச்சிடணும். சாசு விடாது. சாத்தானுடைய ஆழங்கள் போதகர்கள் மனதில், விசுவாசிகள் மனசில் பகுத்து பொதிக்க விடாது. நீங்கள் இப்போ சொன்னீங்க, ஆதியாகம் 1 முதல் 15 வாசிக்கணும், கட 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 கடன்னு வாசிட்டு ஓகே 1 ஹவரில் முடிஞ்சிச்சு. நோ, அதை படிக்கும் போதே பகுத்து பொதிக்கும். அதில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். நிறைய காரியங்கள் இருக்கும், சத்தியம் இருக்கும், நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது இருக்கும், இன்னும் நம்ம பிள்ளைகளுக்கு தேவையானது இருக்கும், இயற்கையை குறிச்சிருக்கும், விஞ்ஞானத்தை குறிச்சிருக்கும், கணக்கை குறிச்சிருக்கும், சரித்திரத்தை குறிச்சிருக்கும். ஒன்னொன்னையும் நம்ம தனித்தனி தனித்தனியாக பிரித்து பிரித்து பகுத்து பொதிக்கணும், பகுத்து படிக்கணும். பகுத்து பொதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக, யாருக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக. அவன் மனுஷனுக்கு முன்பாக நிற்கிறவன் இருக்கான், பிசாசுக்கு முன்பாக நிற்கிறவங்க இருக்காங்க, இயற்கைக்கு முன்பாக நிற்கிறவங்க இருக்காங்க, சுவருக்கு முன்பாக நிற்கிறவங்க இருக்காங்க. இப்படி நிற்காதபடி தேவனுக்கு முன்பாக நில்லு. ஆனால் எப்படி நில்லு? உத்தமனாக, உத்தமனாக நில்லு. உத்தமன், உத்தமன் என்ன, பிளேம்லெஸ், குற்றம் இல்லாதவனாக நில்லு, ஃபால்ட்லெஸ், குற்றம் இல்லாதவனா தேவனுக்கு முன்பாக பெர்ஃபெக்டான இல்லை. ஆதியாகமம் 17:1, ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன்,
நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. உத்தமனாயிரு, பர்ஃபெக்ட், உத்தமனாயிரு. அப்போ அந்த இடத்துல பாருங்கள் எப்படி போதுக்கு சொல்ல, உத்தமனாய் நிறுத்தும்படி, நிறுத்து, ஸ்டாண்ட் பண்ண. அடுத்து என்ன சொல்கிறாரு, ஜாக்கிரதையாயிரு, பி விஜிலண்ட். ஆக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம சபையில் போதகர்கள் இப்படி செய்யணும், சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாய் தேவனுக்கு முன்பதாய் உன்னை நிலைநிறுத்தும்படி ஜாக்கிரதையாக ஒவ்வொரு காரியத்தையும். இப்படிப்பட்ட சபையை தெரிந்தெடுக்கணும். நம்ம சும்மா எல்லா சபைகளுக்கும் போயிட முடியாது, ஏன்னா கள்ள சபைகள், ஃபால்ஸ் ரிலிஜன், பொய்யான மதங்கள் கிறிஸ்தவத்தில் ஏராளம் வந்துருச்சு. கடைசி காலம் எதில் இருப்போம், நம்ம பேதைகளாக இருந்துடக்கூடாது. பேதைகளாக இருக்கக்கூடாதுன்னு இருக்கல, எந்த இடத்துல இருக்குது? ரெண்டு தீமத்தையும் 3:6 வாசிங்க. பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். இந்த வசனத்தை கவனமா வாசிங்க. எப்போதும் கற்றுக்கிட்டு இருப்பாங்களாம், எப்போதும் வேதத்தை வாசிக்கிட்டு இருப்பாங்க, எப்போதும் தியானிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து என்ன செய்ய மாட்டாங்க, உணராதவர்களாய் அறியவும் மாட்டாங்க, உணரவும் மாட்டாங்க. வேதத்தை வாசிட்டேன், சபைக்கு போனேன், வந்துட்டேன் வீட்டுக்கு, சாப்பாடு சமைத்தேன், இது பண்ணேன், எப்போது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து. இப்போ நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கீங்க, நீங்கள் என்ன செய்வீங்க, பாடத்தை முதல்ல அறிவீங்க, அடுத்து அந்த பாடத்தை மைண்டில் வச்சு உணர்வீங்க. உணர்வான உணர்வு அப்படின்னா என்னது, அண்டர்ஸ்டாண்டிங். உணர்ச்சி வேறு, உணர்வு வேறு. உணர்ச்சிங்கிறது நம்ம சரீரத்தில் ஏற்படுது, உணர்வு அப்படிங்கிறது மனதில் ஆவியில் ஏற்படுது. எப்போது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராது இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய, பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் ஏன் போடலை, ஆண் பிள்ளைகள்னு ஏன் போடலை? அப்போ பெண்களுக்கு இந்த காரியம் டேஞ்சரில் இருக்குன்னு அர்த்தம், அறிஞ்சுக்கணும். அன்பு சகோதரியே, இந்த காரியத்தை அறிஞ்சுக்க, உங்கள் வீட்டுக்கு தனியாக வந்தால் அது என்ன இருக்குன்னு உணர்ந்துக்கணும். இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்ளுகிறார்கள், அவர்களை வசப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். எண்ணெயும் எம்பரையும் மோசேக்கு எதிர்த்தது போல இவர்களும் சத்தியத்திற்கு எதிர்த்து இருக்கார். இவர்கள் துர்ப்புத்தியுள்ள மனுஷர், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாது நிற்க மாட்டார்கள். ஆனாலும் இவர்கள் அதிகமாய் பலப்படுவதில்லை, அவ்விருவருடைய மதிகேடு எல்லோருக்கும் வெளிப்பட்டது. ஆக இந்த விஷயத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். இப்போ பொய்யான மதங்களில் இதெல்லாம் வரும். ஒருவேளை என் அன்பு போதகரே, என் அன்பு விசுவாசியே, இதில் ஒருவேளை நீங்கள் தவறி இருப்பீங்கன்னா, செக்அப் யுவர் லைஃப், உங்கள் வாழ்க்கையை சீர்தூக்கி சரிப்படுத்தி மனம் திரும்பிடுங்க. காட் வில் கிவ் யூ த சான்ஸ். தேவன் நமக்கு இந்த பூமியில் உயிரோடு இருக்கிற வரை சந்தர்ப்பத்தை கொடுக்குறார். இந்த சந்தர்ப்பத்தை அறிந்து மனம் திரும்பணுங்கிறது தான் தேவனுடைய சித்தம். ஆக பொய்யான மதங்கள் எதனால் ஏற்படுது, எப்படி ஏற்படுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆக நீங்கள் இருக்கிற சபை பர்ஃபெக்டான சபையாக இருந்தால் கர்த்தர் உங்களை ஈஸியாக ஆசீர்வதிப்பார். பர்ஃபெக்டான மத சபையில் நீங்கள் இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கை மிக பயங்கரமாக இருக்கும். ஆக இந்த காரியங்களை அறிந்து கொள்ளுங்கள். முதலாவது இந்த அக்டோபஸ் மனதை கட்டுப்படுத்துகிற பில்லிசூனி ஆவியினுடைய முதல் கால் என்ன செய்யுது, பொய்யான மதத்தை நமக்குள்ள திணிக்க பார்க்குது. அது எதனால் திணிக்க பார்க்குதுங்கிறதெல்லாம் பார்த்தோம். இவைகளை விட்டு விலகி நம்மை ஜாக்கிரதையை காத்து கொண்டால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். என்ன என் அன்பு போதகர்களே, விசுவாசிகளே, இது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாகவும் விழிப்படைய செய்வதாகவும் இருக்கும்.
இதை குறித்து நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இது எனக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க உங்களுடைய அலைவரிசை எடுத்து இப்போவே எங்களோட கூட கால் பண்ணி எங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய பிரயோஜனமான காரியத்தை சொன்னீர்களே, ஆனால் நாங்கள் உங்களோடு சேர்ந்து உற்சாகப்பட்டு உங்களுக்கு ஜெபிப்பதற்கு அதிக பிரயோஜனமாக இருக்கும். சற்று நேர இடைவெளிக்கு பின்பதாக மறுபடியுமாய் வந்து உங்கள் மத்தியில் அமர்ந்து சகோதரிகள் கேட்கிற கேள்வி உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல நான் ஆவலாக இருக்கிறேன். பேச எழுத படிக்க தெரிந்த, கம்ப்யூட்டர் நாலேஜ் உள்ள, வெப்சைட் செயல்படுத்த தெரிந்த, ஊழிய அழைப்பு பெற்றவர் ஒருவர் ஊழியத்திற்கு தேவை. தகுதியுள்ளவர்கள் 7373730639 மற்றும் 7373730576 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். ஒரு தயவாய் ஒரு காரியத்தை உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். அதாவது நம்முடைய பெத்தேல் தீர்க்கதரிசன மையம் தேவன் சொன்னபடி கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே என் அன்பு போதகர்களே, விசுவாசிகளே, தேவன் உங்களை நிச்சயமாக ஏவுவாய். உங்கள் உதாரத்துவமான காணிக்கலினால் இந்த பெத்தேல் தீர்க்கதரிசன மையம் கட்டப்பட நீங்கள் உதவினால் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கட்டுவார், உங்கள் பிள்ளைகளை கட்டுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். God has instructed me to construct Bethel Prophetical Center. So we are constructing. So if God interested you, please give. God will definitely bless your family and all your deeds. Thank you. உங்கள் காணிக்கைகளை வங்கியின் மூலமாகவோ அல்லது டிடி செக் மூலமாகவோ நீங்கள் அனுப்பலாம். டிடி அல்லது செக் அனுப்ப வேண்டிய பெயர் Bethel Prophetic Trust. வங்கியின் விவரங்கள் அக்கவுண்ட் நேம் Bethel Prophetic Trust, அக்கவுண்ட் நம்பர் 9160200447250444, பேங்க் நேம் ஆக்சிஸ் பேங்க், பிரான்ச் காரைக்குடி, IFS கோட் UTIB 0000793 அண்ட் அக்கவுண்ட் நேம் Bethel Prophetic Trust, அக்கவுண்ட் நம்பர் 9170100312217 84, பேங்க் நேம் ஆக்சிஸ் பேங்க், பிரான்ச் காரைக்குடி, IFS கோட் UTIB 0000793. எங்கள் முகவரிக்கு நீங்கள் மணி ஆர்டர் மூலமாகவும் அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி Bethel Prophetic Trust, ஜெய்ஹிந்த் நகர், கழனிவாசல், காரைக்குடி 02, சிவகங்கை, தமிழ்நாடு, இந்தியா. தேவனுடைய பாதத்தில் மறுபடியுமாய் நாம் வந்து அமர கர்த்தர் கிருபை கொடுத்தாரே, அதற்காக தேவனுக்கு கோடானபடி ஸ்தோத்திரங்கள். இப்பொழுதும் நீங்கள் என்ன கேள்விகளை கேட்பார்கள்னு ஆவலாக காத்திருக்கீங்க. என்ன நண்பு சகோதரிகளே, தேவனுக்கு முன்பதாக இப்பொழுது எடுத்த இந்த செய்தி பிரயோஜனமாக இருந்துச்சா உங்களுக்கு? பிரயோஜனமாக இருந்துச்சு. உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சா? எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது அப்படிங்கிறத விட இந்த சாத்தானின் ஆழங்களில் நான் ஒரு தொடரை பார்க்கிறோம். என்ன அப்படின்னா, இந்த ஆக்டோபஸ் அப்படிங்கிற ஆவி என்னென்னா மனதை கட்டுப்படுத்துகிற ஒரு பில்லி சுனி ஆவி, மைண்ட் கண்ட்ரோலிங் ஸ்பிரிட். இந்த மனதை கட்டுப்படுத்துகிற ஆவியினுடைய முதல் கால், 8 கால்கள் இருக்குது, அதில் முதல் கால் ஜனங்களுக்குள் கொண்டு வருகிற காரியம் பொய்யான மதம். இந்த பொய்யான மதத்தை ஒரு மனுஷனுடைய ஆவியில் கொண்டு வந்துருச்சு தான் அந்த ஒவ்வொரு கால்லையும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன 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 ஒரு ஓட்ட மாதிரி இருக்கும், ஆனால் சக்கிங் உறிஞ்சிருது, அப்படி மேலே வச்சிச்சுன்னா அப்படியே உறிஞ்சிரும். இப்படி கையில் வச்சிச்சு அப்படின்னா, இந்த காலை கையில் வச்சிச்சுன்னா அது வைக்கிற இடத்துல ஆயிரக்கணக்கான அந்த துவாரங்கள் இருக்கும், அதுவும் அப்படியே ரத்தத்தை உறிஞ்சும். அதே போல் ஆவிக்குரிய மனிதனுக்கும் ஒரு ரத்தம் உண்டு, அது கிறிஸ்துவின் ரத்தம் நமக்குள்ளே ஓடுது. அந்த ரத்தத்தை இது என்ன செய்யும், உரிய பார்க்கும். நமக்குள்ளே ஓடுற ரத்தத்தை அது உரிய பார்க்கும். ரத்தத்தில் ஜீவன் இருக்குது,
அப்போ அந்த ஜீவனை உரியக்கூடிய அந்த டான்டிகேட்ஸில் இருக்கக்கூடிய அந்த சக்கிங் உறிஞ்சு குழாய்கள் இருக்கு. அது மூலமாக உரியாதபடிக்கு தேவன் நம்மை பாதுகாப்பாராக. ரைட். இப்போ உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருக்கா? இருக்கியா? என்ன சொல்லுங்க. இப்போ இந்த நாட்களில் நிறைய பொய்யான மதங்கள் பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அதில் குறிப்பாக அந்த மத்தையில் சொல்லப்பட்டிருக்கு, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால தான் ஞான ஸ்நானம் கொடுக்கணும். ஆனால் இங்கே அப்போஸ்தலரில் வந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அதை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டுமே வேதத்தில் தான் இருக்குது. ஆனால் இதை வச்சு சில பேரை ஜனங்கள் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவாக இருக்கும் இல்லையா? வேதத்தில் தானே இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அதில் வச்சுக்கிட்டு சிலரை வஞ்சிக்கிறதற்கு ஏதுவாக இருக்கும். அது எப்படி அறிந்து கொள்வது? யாதை இப்போ சத்திய வேதத்தை, அதனால தான் பவுல் சொல்கிறாரு தீமோத்தேயுக்கு, சத்திய வேதத்தை நிதானமாய் பகுத்து போதி. அப்போ இந்த இடத்த வாசிக்கும் போது யோசிக்கணும். யோசிக்கிற மாத்திரில் தேவ சமூகத்தில் உட்காந்து ஜெபிக்கணும். இப்போ சுவிசேஷகர்கள் இதை குறித்து போதிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க வந்து சாதாரணமாக ரட்சிப்பை குறித்து போதிச்சுட்டு போயிடுவாங்க. போதகர்கள் மேய்ப்பர்களுக்கு இந்த ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி அப்படின்னா, இப்போ என்ன உபதேசம் அப்படிங்கிறத குறித்து போதகர்கள் சபையில் ஜனங்களை ஸ்திரப்படுத்தும். அதனால தான் வேதத்தில் உங்களை நடத்துகிறவர்கள் உங்களுக்காய் உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறபடியினால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படிக்கு அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். உங்களை நடத்துகிறவர்கள் நான் நடத்துகிறது யார் அப்படின்னா, உங்களுடைய சபை போதகர் தான் உங்களை நடத்துகிறார். கண்டக்டர் அப்படின்னு ஒரு பஸ்ஸில் இருந்தால் அவர் என்ன செய்வார்? நடத்துவார். எப்படி நடத்துகிறாரு? எந்த இடத்துல நிப்பாட்டணுமோ அந்த இடத்துல ஒரு விசில் அடிப்பார், அவர் நிப்பாட்டுவார். டிரைவர் அந்த இடத்துல இறங்க வேண்டிய இறங்குவாங்க. எப்படி உட்காரணும் அப்படிங்கிறத கண்டக்டர் தான் பார்க்கணும். டிரைவருக்கு அந்த வேலை இல்லை. எப்படி உட்காரணும்? ஒரு சீட்டில் மூணு பேர், இன்னொரு சீட்டில் ரெண்டு பேர், யார் உட்காரணும்? பெண்கள் உட்காரணும், இந்த இடத்துல வாலிபர்கள் உட்காரணும், இந்த இடத்துல ஆண்கள் உட்காரணும், இப்படி உட்காரணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் கண்டக்டர் தான் நடத்துகிறவர். அதே போல் சபையில் வந்து நடத்துகிறவர் என்ன செய்வார்னா, அந்த உபதேசங்கள் எல்லாம் கற்றுக் கொடுப்பார். சபையில் சும்மா ஆசீர்வாதமாக நீ நன்றா இருப்பாய், கவலைப்படாதே, பயப்படாதே என்பது பேசுறதுக்கு பேர் சபையில். சபையில் போதிக்கணும். போதனை வேறு, பிரசங்க வேறு, உபதேசம் வேறு. இப்படி பல விதமாக பிரித்து ஆண்டவர் வச்சுருக்கிறார். உபதேசங்களை போதிக்கணும். உபதேசங்களில் முதலாவது உபதேசம்னா மனம் திரும்புதல். ஒரு மனுஷன் சபைக்கு வர்றான் அப்படின்னா மனம் திரும்பி தான் வர்றான். மனம் திரும்புதலை பற்றி பிரசங்கம் பண்ணுறது யார் அப்படின்னா ஒரு சுவிசேஷகர். மனம் திரும்பின உடனே அப்படி விட்டுறக்கூடாது. ஒரு சுவிசேஷகர் ஜனங்களை மனம் திருப்பி சபைக்கு அனுப்பணும். ரட்சிக்கப்படுகிறவர்களே கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து வந்தார். மனம் திரும்புதலில் பலவிதமான மனம் திரும்புதல் இருக்கு. கள்ளத்தனமாய் மனம் திரும்புதல், அது தெரியுமா உங்களுக்கு? எப்படி வெளியில் மனம் திரும்பின மாதிரி காட்டிக்கிறது, ஆனால் உள்ளுக்குள்ளே சரியான ரட்சிப்பு இல்லாமல் பழைய பாவ வாழ்க்கையிலே இருக்கிறது. இதை குறித்து எரேமியாவின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. எரேமியாவின் புத்தகம் 3:10. இவைகளை எல்லாம் கண்டும் யூதா என்கிற அவளுடைய சகோதரியாகிய துரோகி கள்ளத்தனமாய் திரும்பினாலே அன்றி முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்பவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, இவைகளையெல்லாம் கண்டிருந்தும் உன் சகோதரியாகிய யூதா எனும் துரோகி, ஆண்டவர் சொல்றார் துரோகி, கள்ளத்தனமாய் திரும்பினாலே என்று முழுகிருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்பவில்லை. அப்போ இதில் இருந்து பார்க்கும்போது மனம் திரும்புதல் அப்படிங்கிற உபதேசம் வரும்போது முழு இருதயத்தோடு திரும்பும். தேவ சமூகத்துக்கு போயாச்சு அப்படின்னா நம்ம இருதயத்தை ஊற்றிடணும். ஆண்டவரே நான் முழு இருதயத்தோடு திரும்புகிறேன்ப்பா. இப்போ ஒரு வாலிப பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கோ, ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு வாலிப பிள்ளை இருக்குது, ஆண்டவர் சமூகத்துக்கு போகுது. ஆண்டவரே நான் மனம் திரும்பிட்டேன்ப்பா,
நான் நல்ல விதமாக மனம் திரும்பிட்டேன் உங்கள்கிட்ட சமூகத்தில். ஆனால் மனம் திரும்பிட்டேன், ஆனால் அந்த ஒரு பகுதியில் அந்த வாலிபனை நான் லவ் பண்ணுறேன், அதை மாத்திரம் நான் விட மாட்டேன், அவனை எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருங்க அப்படின்ட்டு ஜெபம் பண்ணுறது. எங்களுக்கு ஒரு இமெயில் வந்துச்சு, ஐயா நான் ஜெபம் பண்ணேன், அப்போ ஆண்டவர் வந்து ஒரு வாலிப பிள்ளையை காட்டினார், இந்த பிள்ளைய தான் உனக்கு நான் திருமணம் பண்ணி வைப்பேன்னு சொன்னார். ஆனால் அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் நாள் திருமணம் ஆயிடுச்சு, ஆனால் இப்போவும் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் சொல்கிறார் அந்த பிள்ளைய தான் உனக்கு திருமணம் பண்ணி வைப்பேன்னு. இப்படின்னு ஒருத்தர் ஜெபம் பண்ணி, ஐயா நீங்கள் ஜெபம் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இருதயத்தில் தவறாக யாரையாவது பார்த்தாலே விபச்சாரம் செய்தாயிற்று அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கலனே ஐயா வேதத்தில். ஆனால் இவர் அடுத்தருடைய மனைவி முதல்ல அவர் நினச்சதே தப்பு தான், ஆனால் அதுக்காக போய் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணது அதையும் அதுவும் ஒரு தப்பு. அது மாத்திரம் இல்லை, இப்போ அந்த அம்மாவுக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு இன்னொருத்தரோட, அவங்கள போய் இவர் தனக்கு வேணும்னு கேட்குறது தவறு தானே அது? அப்போ இது என்ன விதமான தீர்க்க தரிசனம்? எரேமியாவின் புத்தகம் 14:14 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, தீர்க்க தரிசிகளின் நாமத்தை கொண்டு பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள், நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அவர்களோட பேசினதும் இல்லை, அவர்கள் கள்ள தரிசனத்தையும் கள்ள சகுனத்தையும் இல்லாத விசேஷத்தையும் தங்கள் இருதயத்தின் கபடத்தையுமே உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார்கள். ஆதலால் நான் அனுப்பாதிருந்தும் இந்நாமத்தை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி இந்த தேசத்திலே பட்டயமும் பஞ்சமும் வருவதில்லை என்கிற தீர்க்கதரிசிகளை குறித்து, இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் சாவார்கள். இப்போ இதில் பார்க்கும்போது கள்ள சகனமும் கள்ள தரிசனமும், இப்போ இவருக்கு வந்து மனசில் ஒரு உற்சாகம், யாரோ ஒரு பொண்ணை பார்த்து இதான் நமக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது இப்படியே ஒரு கண்ணுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு வர்ற மாதிரி தெரியும். ஓ, ஆண்டவர் எனக்கு அந்த பொண்ணை கொடுத்துட்டாரு அப்படிங்கிற நினைவு வந்த பின்னாடி அது தேவ சித்தம் இல்லை, அந்த பொண்ணுக்கு ஆண்டவர் வேறு இடத்துல கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டார். இவர் இன்னும் நல்லா நினச்சிக்கிட்டு இருக்காருன்னா அந்த பொண்ணே வரணும். அப்போ இப்போ தவறான ஒரு காரியம், தவறான ஒரு மனம் திரும்புதல். அப்போது மனம் திரும்புதல்லையும் சரியான மனம் திரும்புதல் வேணும், கள்ளத்தனமான மனம் திரும்புதல். ஒரு பகுதியை ரிசர்வேஷன் சொல்லுவாங்க, ஒரு பகுதியை நம்ம ஆண்டவருக்கு கொடுக்க, முழு இருதயத்தையும் கொடுக்காமல் ஒரு பகுதியை நம்ம ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சத்தை கொடுக்குறது. இதை காயின் அப்படித்தான் செய்தார். காயின் என்ன செய்தார்னா, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த காணிக்கை வந்து முழு இருதயத்தோடு கொடுக்கலை. ஆனால் ஆபேலுடைய காணிக்கை வந்து முழு இருதயத்தோடு கொடுத்தார். ஆபேல் கொடுத்த காணிக்கையை பாருங்கள், முதல்ல நம்ம ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய காணிக்கை என்ன அப்படின்னா நம்முடைய பரிசுத்தம். ஆபேல் கொடுத்தது இரத்தம், இரத்தம்தான் பாவத்தை மன்னிக்கும். அதனால் முதல்ல கொடுத்தது ஆபேல் கொடுத்தது இரத்தம், காயின் கொடுத்தது செத்தது. அது அறுத்தாச்சுன்னா செத்து போச்சுல, செத்தது செத்தது வேற, உயிருள்ளது வேற. இரத்தம் பாவத்தை மன்னிக்கும், இரத்தம் சிந்ததுலேருந்து பாவம் மன்னிப்பு இல்லைங்கிறத ஆதாம் தன்னுடைய குமாரனாகிய ஆபேலுக்கும் காயினுக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் இவன் ரத்தத்தை கொடுத்தான், அடுத்து உயிருள்ளதை கொடுத்தான், கொளுத்ததை கொடுத்தான் ஃபஸ்ட்டு. நம்முடைய கொடுக்கறது வந்து ஃபஸ்ட்டாக இருக்கணும், ஃபேட். சிலர் அப்படி கொடுப்பாங்க, தன்னுடைய ஆஸ்தியில் தனக்கு வர்ற சம்பளத்தில் 9% கொடுப்பாங்க, 100 வந்தால் 90 கொடுத்துருவாங்க. இப்படி ஆளுகள்லாம் இருக்குது, 2 தசம்பாவம் கொடுக்குற ஆளுகளாக இருக்கும். அப்போ தேவ சமூகத்தில் மனம் திரும்புதல், சரியான மனம் திரும்புதலாக இருக்கணும் முதல்ல. 2, மனம் திரும்பின பின்னாடி ஞானஸ்நானம் எடுக்கணும். ஞானஸ்நானம் எடுக்கிறது பிதா குமாரன் பரிசுத்தாவினுடைய நாமத்தினால மூழ்கி எடுக்கணும். சில தெளிக்கப்பட்டு எடுக்கிறாங்க, அப்படி இப்படிலாம் எடுக்கிறாங்க, பல விதத்தில் இருக்கு. இல்லை, ஆண்டவர் இயேசு மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தார், மறுஜென்மம் முழுக்கு அப்படின்னு வேதத்தில் போட்டு
மூணாவது பரிசுத்தாவியானவர். பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறணும். வேதம் சொல்ல ரோமர் 8:9, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. பரிசுத்தாவின் அபிஷேகம். அடுத்து வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம், வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஜீவியம் நமக்கு இருக்கணும். எல்லாரையும் போல் நம்மளாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம். அஞ்சாவது சபை கூடி வருதல். சபைக்கு வரணும். ஏன் சபைக்கு வரணும்னா, ஒருத்தருக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் இன்னொருத்தருக்குள்ளே வரும், இன்னொருத்தருக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் இன்னொருத்தருக்குள்ளே வரும், ஒரே சரீரம். அடுத்து கர்த்தருடைய பந்தியில் கலந்து கொள்ளணும். சபையில் கர்த்தருடைய பந்தி இருக்கு. ஆண்டவருடைய சரீரத்தை இரத்தத்தை உட்கொள்றது. அடுத்தவருடைய வருகை, அவருடைய வருகை வந்து மிக முக்கியம். ஆண்டவருடைய வருகை அது சீக்கிரம் இருக்கு, அவருடைய ரகசிய வருகை. அடுத்து உபத்திரவ காலம், அடுத்து மகா உபத்திரவ காலம், அந்திகிறிஸ்துவின் ஆளுகை, அதுக்கப்புறம் 1000 வருட அரசாட்சி. 1000 வருட அரசாட்சிக்கு பின்பதாக வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு, அதுக்கப்புறம் இந்த பூமி அழிக்கப்பட்டு போய் புதிய வானம் புதிய பூமி, நமக்கு நிரந்தர பரலோக வாக்கியம். அப்புறம் துன்மார்க்கருக்கு அக்கினி கடல். இந்த உபதேசத்தை நிதானமாக பகுத்து போதிக்கு. இப்போ நான் சும்மா மேலே இருந்த வரி சொல்கிறேன். இப்போ சபையில் நாங்கள் பிரசங்கிக்கும் போது இவைகளை ஒவ்வொன்றையும் பகுத்து பகுத்து போதிப்போம். மனம் திரும்புதல் அப்படின்னா அதை குறித்ததான 7 விதமான மனம் திரும்புதல். இதில் எது சரியான மனம் திரும்புதல் அப்படின்னு பதிப்போம். இப்போ இந்த மனம் திரும்புதல் இந்த உபதேசங்களை வந்து சாத்தானுடைய ஆழங்களில் திருச்சிருவான். சரியான உபதேசத்தை கொடுக்குற போதகர்களோடு நீங்கள் இருக்கும்போது ஆசீர்வதிக்கப்படுது. இதனால தான் பல போதகர்களை வேதத்தில் இருக்குது, அவர்கள் தங்களுக்கு இச்சையான போதகர்களை வெகுவாய் திரட்டிக்கொள்வார். பல போதகர்கள் வருவாங்க. ஒரு வீட்டுக்கு பார்த்தா பல போதகர்கள் வருவாங்க. ஒவ்வொரு போதகரும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். இப்போ நல்லா கவனிச்சு பாருங்கள், ஒரே அபிஷேகம்தான். உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேக ஸ்டாண்டர்ட் வேறு, உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேக ஸ்டாண்டர்ட் வேறு, எனக்குள்ளே இருக்கிற அபிஷேக ஸ்டாண்டர்ட் வேறு தானே. இப்போ உங்களை காட்டிலும் உபதேசத்துலேயும் வசனத்துலேயும் சத்தியத்துலேயும் மேலானவங்க தான் உங்களுக்கு உபதேசியாராக இருக்க முடியும். அதை விட கீழான ஆளுங்க உங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னு வைங்களேன், அந்த அளவுக்கு கீழே நீங்களே இறங்கிடுவீங்க. அப்போ பலவிதமான போதகர்களை வெகுவாக திரட்டிக்கிறக்கூடாது. தங்களுடைய இச்சைக்கேற்ற போதகர்களை வெகுவாக திரட்டிக்கிறக்கூடாது. ஒரு சபைக்கு போகிறீங்களா, அந்த ஒரு சபையில் சரியான சபையாங்கிறத நீங்கள் நிதானிக்கணும், சோதிக்கணும், அறியணும் இல்லையா? இந்த காரியம் எவ்வளவு நமக்கு மிக முக்கியமானதுன்னு பார்த்தீங்களா? ஆக மனம் திரும்புதலை குறித்து எடுத்திருக்கோம். அடுத்த தொடர்களில் இதை குறித்து விசேஷமாக பார்ப்போம். என்ன என் அன்பு போதகர்களே, என் அன்பு விசுவாசிகளே, உங்களுக்கு இது அதிக பிரயோஜனமாக இருக்குமான நேரத்தை கருதி நான் அதை சீக்கிரமாக இதை முடிக்க வேண்டியதாக இருக்கிறது. அடுத்த வாரம் உங்களுக்கு இதை குறித்து தெளிவாக இன்னும் இந்த உபதேசங்கள் எப்படி சாத்தானின் ஆழங்கள் இந்த உபதேசத்தில் எப்படி போகிறது என்பதை குறித்து நாம் தெளிவாய் தீர்க்கமாய் நாம் அதை குறித்து பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சகோதரன் ஜான் எஃப் அருள்தாஸ்.